My dear viewers, உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி 37 வாரத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆயிருக்கு அப்படினா அதுக்கு ப்ரீ டம்னு சொல்றது. அப்படி இருந்தா டாக்டர்ஸ் வந்து சில கேள்விகள் இல்ல உங்கட்ட இருந்து என்ன ப்ராப்ளத்தினால ஆயிருக்குங்கறத எதிர்பார்ப்பாங்க. எதுனால அது ஆனச்சு? அதுக்கு ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் அப்படினு சொல்றது. அனீமியா இருந்துச்சா? ஹீமோகுளோபின் ஒரு 11 கிராம் பெர்சன்டேஜ்க்கு மேல கம்மியா இருந்தா அனீமியான்னு சொல்றது. அனீமியா இருந்துச்சா? ஃபீவர் ஏதாவது ஃபீவர் இருந்துச்சுங்களா? அல்லது பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன், ப்ளட் பிரஷர் பார்க்குறப்ப அது ஜாஸ்தியாக இருந்துச்சா ப்ரெக்னென்ட் ஆன காலத்தில்? இல்லை பேபி வந்து வயிற்றுக்குள்ளே சின்னமாக இருந்துச்சா, ஐயுஜிஆர் அப்படிம்பாங்க. அல்லது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது இருந்துச்சுங்களா? இல்லை அந்த மெம்ப்ரேன் ப்ரீ மெச்சூர் ப்ரீ டேர்ம் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரேனுங்கிறாங்க. அதாவது பேபியை கவர் பண்ணி ஒரு மெம்ப்ரேன் இருக்குது, அந்த பேபி அதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்குது, அது ரப்சர் ஆகக்கூடாது. அது முன்னாடி 37 வாரத்துக்கு முன்னாடி ரப்சர் ஆயிடுச்சுன்னா அதனால் அந்த குழந்தை வெளியே வரலாம், அதை கேட்பாங்க. ரெண்டாவது இந்த ப்ரீடம் இருந்துச்சுன்னா அதுவாக வந்துச்சா இல்லை இன்டியூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது, இந்த மெம்ப்ரேன் ரப்சர் ஆயிடுது, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவங்க மருந்து கொடுத்து வலி வர்றது கொடுத்து வெளியே கொண்டு வருவாங்க. மூணாவது வெயிட், அந்த பேபி அந்த குழந்தை பிறந்தப்ப என்ன வெயிட்டு அப்படின்னு கேட்கலாம். அடுத்தபடியாக நியோனேட்டல் இன்டென்சிவ் கேரில் வச்சுருந்தாங்களா, எவ்வளவு நாள் வச்சுருந்தாங்க, இப்போ மைல்ஸ்டோன் ஆஃப் த பேபி, இப்போ நல்லா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான மூளை ஃபங்க்ஷன், அங்கே ஜென்ரல் பிஹேவியர் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் ப்ரீடேர்ம் பேபி உங்களுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சு அதை க்வெஸ்சன் பண்ண வேண்டியது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.